அப்படியே மெயின்டைன் பண்ணி ஹீரோ வந்துக்கலாம் சார். நீங்க இந்த அரசியல் இரசியல் பேசாம இருந்த டே சும்மா என் குடும்பம் தெரியாம பேசுற போடா. நீங்க கூட தான் படத்துல எல்லாம் நல்லது பண்றேன்னு சொல்றீங்க, சரிங்களா? எவனாத எவனும் செய்யறது இல்லை, சும்மா சொல்லுவீங்க அவ்வளவுதான். தாய் தகப்பனுக்காக காப்பாத்தின போதாது, அதுக்காக சொல்றேன். இருந்தாலும் இந்த படம் வந்து உத்தரதாண்டம் வந்து ரொம்ப அருமையான படம். பத்திரிகையாளர் சகோதரர்கள் நீங்க ஒத்துழைக்கணும், தயவு செய்து சொல்றேன். கண்ணா முன்னு போட்டு என்னென்னமோ நியூஸா போடுறீங்க இந்த இன்டர்நெட்ல யூடியூப் நண்பர்களுக்கு சொல்றேன், நல்ல விஷயமா போட்டு இந்த படத்தை பார்க்க வைங்க ஜனங்களை. உங்க கையில தான் இருக்கு. நீங்க நினைச்சா நல்லா இருக்கிறவன சந்தன நல்லா இருக்கிறவனை கூட நீங்க ஆட்டோ சங்கரா மாத்திடலாம், ஆட்டோ சங்கரை கூட நீங்க சாய்பாபாவை மாத்திடலாம். உங்க கையில தான் இருக்கு எல்லாம், நீங்க தான் எல்லாமே செய்யணும். நீங்க முந்தி மாதிரி இல்லையே, இப்ப முந்தி மாதிரி இல்லையே. நம்ம பத்திரிகையாளர்களுக்கே தெரியும், எனக்கு தெரியுமே, நான் 48 வருஷம் இது எனக்கு சர்வீஸ், எல்லாரையும் பேரை விட்டு கூப்பிடுற அளவுக்கு தானே எனக்கு எல்லாருமே தெரியும் பத்திரிகையாளர். இப்ப எனக்கும் தெரியல, அவங்களுக்கும் என்ன சில பேருக்கு தெரியல. அதனாலதான் அவங்க கேட்கறாங்க இந்த படத்துல யார் யார் சார் நடிக்கிறான்னு, என்கிட்டயே கேட்கறாங்க. இப்போ நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு, ஐயோ நானும் நடிச்சிருக்கேன், நீங்க நடிகரா அப்படிதான் கேட்குறேன். என்ன செய்யுது, அப்படியே வராங்க. விஸ்கம் முடிச்சுட்டு நேரம் அங்கேயிருந்து வர வேண்டியதுதான். காலேஜை முடிச்சுட்டா லைலா காலேஜ் பிரின்சிபிளா தான் தெரியும், இங்கே இருக்கிற டேரக்டர் தெரியுமா தெரியாது. இது போதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும் உங்களுக்கு. அதனால நீங்க தயவுசெய்து இந்த படத்தை ஓட வைக்கிறது உங்க கையில தான் இருக்கு, வேற யார் கையில இல்லை. கான்ட்ரவர்சி எதையாவது ஒன்று போட்டுக்கிட்டு அதில் எவனாவது ஒருக்கருக்கு போய் போய் கேஸை போட்டு அது ஒரு பிரச்சனை பண்ணி அதை ஒரு இது பண்ணி ஒன்றும் பண்ணலாம். இப்படி தான் அக்டோபர் 1 படம் ரிலீஸு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா